வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், திண்டிவனம், தாம்பரம், ஸ்ரீவல்லிபுத்தூர், தென்காசி மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 6 புதிய மகப்பேறு மருத்துவமனை மையங்கள் அமைக்க 41.34 கோடி நிதி விடுவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. முதுநிலை ஆசிரியர் தேர்வு எழுதுவதற்கு தடுப்பூசி போட்டால் மட்டுமே அனுமதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழுவை திருத்தி அமைத்து 3 குழுக்கள் அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முனீஸ்வரநாத் பண்டாரி அவர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மணிப்பூர் சட்டமன்ற முதற்கட்ட தேர்தல் தேதி பிப்ரவரி 27 பதிலாக 28 மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரோ இதுவரை 471 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியுள்ளது என மத்திய அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் 36 வார்டு நகர்ப்புற தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்றிலிருந்து 5 மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று தென் தமிழக மாவட்டங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கடும் எதிர்ப்புகளையும் மீறி அணுக்கழிவு மையம் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 26 நோ பேக் டே ஆக கடைபிடிக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. அன்னதான திட்டத்தில் முன்பு ஒரு நபருக்கு 25% என்று வரையறுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது விலைவாசியின் அடிப்படையில் ஒரு நபருக்கு 35% என திட்டம் வரையறுக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகின்ற 16 உள்ளூர் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் பிப்ரவரி 19 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 மாணவர்களுக்கு 2வது பருவ பொதுத் தேர்வு ஏப்ரல் 26 முதல் நேரடியாக நடைபெறும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 5 வரை நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுடையவர்களின் பட்டியலை வருகின்ற 11 அனுப்ப வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 15 உள்ள 200 வார்டுகளிலும் பதிவாகும் வாக்குகளை எண்ணுவதற்கு மண்டலத்திற்கு 1 மையம் என 15 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான ககன்தீப் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் துவங்கப்பட்டுள்ள 29 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் நெல் விற்பனை செய்ய இணையதளம் வாயிலாக முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளலாம் என அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் களத்தில் 57,778 வேட்பாளர்கள் போட்டியிட இருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் 218 பணியிடங்களுக்கு வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஊரக பகுதிகளில் 336 கோடியில் 114 புதிய பாலங்கள் கட்ட அனுமதி அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் ஃபாஸ்டேக்கள் மூலமாக இதுவரை 58,188 கோடியே 53 லட்சம் ரூபாய் சுங்க கட்டணமாக வசூலாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிப்ரவரி 12 முதல் தமிழகம் முழுவதும் வீடு வீடாக பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கான சேர்க்கை தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் அவர்களுடைய அசல் சான்றிதழ் இன்று சரிபார்க்கும் பணி துவங்கியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மாசி மாத பூஜைக்காக வருகின்ற 12 நடை திறக்கப்பட உள்ளது. தமிழக அரசின் விதவை மறுமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் 50,000 பணமும் தங்கமும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 11 மீனவர்களை படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். சென்னையிலிருந்து திருப்பதி செல்லும் நெடுஞ்சாலையில் அதிகரித்து வரும் வாகனங்களின் எண்ணிக்கையை கவனத்தில் கொண்டு இந்த சாலையை மேலும் 20 தூரத்திற்கு விரிவாக்கம் செய்ய நெடுஞ்சாலைத்துறை முடிவு செய்துள்ளது. 15 சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். வருகின்ற 10 அன்று உள்ளாட்சி தேர்தலுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுவதன் காரணமாக அன்று நடைபெற உள்ள 10 மற்றும் 12 ஆங்கில பாட திருப்புதல் தேர்வு 17 அன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு 4 டாஸ்மாக் கடைகள் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 136 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 36,808 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.